சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் ஒரு ஹேர் டை யூஸ் பண்ணுவேன். பண்ணலாம் சார், இது ரொம்ப ஸ்மால் லெவல்ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். இது இது இதுதான் மெயின் பிசினஸா பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமா பண்ணலாம். ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லா மளிகை கடையிலையும் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாக் அந்த மாதிரிலாம் இருக்கும். கேட்பாங்க, மேம் நான் சூப்பர் மார்க்கெட்டில் பண்ணும்போது ஒரு ஸ்மால் பேக்கிங் கொடுத்து நான் ஆர்டர் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்கிறதுக்காக கூட நாங்கள் இது பண்ணியிருக்கோம், ஒரு 20 கிராம் பேக் மாதிரி. இது ஒன்லி ஃபார் ஹோல்சேலர்ஸ் மட்டும்தான், இந்த ரொம்ப லார்ஜ் குவான்டிட்டி எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். டையின்றது வந்து எல்லா இடத்துலையுமே காமனாக கிடைக்கக்கூடியது, எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன ஒரு பெட்டி கடையில் கூட வந்து ஒரு டை. பட் ஹெர்பல் டை இருக்கா, நிறைய பேர் வந்து அந்த கூகுள் சர்ச்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹெர்பல் டை இருக்கா அப்படின்னு. நீங்க இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு புது இனோவேஷனா எடுத்து பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரு சக்சஸ் ஆதான். வெல்கம் பேக் இம்ரான் பிசினஸ் இன்ஃபோ. நீங்க எங்க இருக்கீங்க? சென்னை வேளச்சேரியில் இருக்க ஒரு ஹெர்பல் ஹெட் தயாரிக்கிற மேனுஃபேக்சரிங் வந்துருக்காங்க. என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இயற்கையான முறையில் ஹெர்பல் ஹெட்டை பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஹேர் டை அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை வரும், அப்புறம் வந்து அலர்ஜி பிரச்சனை வரும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் தான் பாத்தீங்கன்னா இந்த ஹெர்பல் ஹெட்டை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுடைய வீடு தேவைக்கு தேவைப்பட்ட நீங்கள் ஹெர்பல் ஹெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிலாக நீங்கள் எடுத்து பண்றீங்க, ஒரு அடிஷ்னல் பிளானாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு, பிஸ்னஸாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹேர்டே கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம், இங்கே எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எப்படிலாம் கொடுக்க போகிறாங்க, அதில் அதில் என்னென்ன இன்க்ளூடிங் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய சொல்லி ஒன்று பேர் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொடுக்குற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், என் நேம் வந்து ஜீவிதா. நாங்கள் வந்து இந்த ஹெர்பல் ஹேர்டே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹெர்பல் ஹேர் டை வந்து எதுக்காக சூஸ் பண்ணோம், இந்த ப்ராடக்ட் பண்ணணுன்ட்டு நிறைய ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஆக்சுவலாக இந்த நேச்சுரல் ப்ராடக்டில் வந்து மோஸ்ட்லி இந்த பியூட்டி ப்ராடக்ட் எல்லாமே நேச்சுரலாக கவர் பண்ணுறோம். பட் இதில் வந்து இன்றைக்கி வந்து மெயினாக நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா டையை பற்றி பேச போகிறோம். ஹெர்பல் டை எதுக்காக வந்து நம்ம மற்ற டைக்கும் உங்கள் டைக்கும் என்ன மேம் டிஃப்ரெண்ட்டு அப்படின்றத ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனாக இருக்கும் எல்லாருக்குமே. நார்மலாக நிறைய மார்க்கெட்டில் நிறைய டை வந்து இருக்குது, எவ்வளோ லாட் ஆஃப் நேம்ஸில் வந்து நிறைய டை இருக்குது. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட்டாக அப்படின்னு சொல்லணும் பார்த்தா, நம்ம ஃபுல்லி இது வந்து நேச்சுரலாக தான் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு 12 இன்க்ரீடியன்ட் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மெயினாக பார்த்தீங்கன்னா அவரிப்பொடி, கத்தாழை, மருதாணி, நெல்லிக்காய், அது கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் வெந்தயப்பொடி, ஷியக்காய், இது தவிர்த்து இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸு, ஓகேங்களா? இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பண்ணுறோம். நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் வரும், மேம் இதை வந்து நாங்கள் ரெகுலராக நிறைய இந்த யூடியூப் பார்த்து பார்த்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு வந்து கலர் வர்றதே கிடையாது, நிறைய யூடியூப்பில் வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ஒரு நாளைக்கு 10 வீடியோ வச்சு ஹேர் டையை பற்றி வரும், இந்த மாதிரி பண்ணுங்கள் ஹேர் கலர் வரும் அப்படின்ட்டு. பட் உண்மையாலுமே இந்த டை வந்து நீங்கள் நார்மல் ப்ரொசீஜர் தான், ஒரு 2 hours வச்சுக்கணும், 3 hours வச்சுக்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 45 minutes வச்சுட்டா போதும், 30 to 45 minutes வந்து ஆஸ் யூஷுவலாக நார்மலாக நீங்கள் நார்மல் டை எப்படி பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர்லே பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிங்களாவே உங்களுக்கு ஹேர் கலர் வந்து மோஸ்ட்லி பிளாக் கலர் கிடச்சிடும். கலரும் வந்து மினிமம் ஒரு 10 to 15 days சஸ்டெயின் ஆகும், அந்தளவு வந்து கலர் இருக்கும். மெயினாக சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. மற்ற டையில் கார்பரேட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா டையுமே வந்து 30 to 40% ஷூரண்ட்டாக சொல்வேன், கண்டிப்பாக வந்து மினிமம் நான் சொல்கிறது 30 to 40% ஆஃப் கெமிக்கல். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நோன்லி இன்க்ரீடியண்ட்டாக அந்த பிபிடி, அம்மோனியா, அதர் தென் நிறைய அந்த ஹைட்ரோ சம்திங், லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஹெர்பல் ஆட் பண்ணியிருக்காங்களான்றது தெரியல, அந்தளவு எனக்கு எந்தளவு ஆட் பண்ணியிருப்பாங்கன்றது. பட் நம்ம இங்கே உங்கள் எதிரில் எதை நான் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு.
எல்லா நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே நம்ம கிரைண்ட் பண்ணி பேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சீல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்காக ஒரு சில இன்க்ரீடியண்ட், ஏன்னா வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து கமர்ஷியலாக ஹிட் ஆகணும், நான் என்ன தான் நேச்சுரல் ஹெர்பல் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி நான் சேல் பண்ணாலும் ஒரு கலர் வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 10 to 15 days ஆச்சு இருக்கணும். அது கூட இல்லைனா நோ ஒன் இஸ் ரெடி டு பை, யாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி இதை பை பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்காக இந்த இதில் போட்டிருக்க கலர் வந்து கலர் மாறாத அட்லீஸ்ட் ஒரு உங்களுக்கு வந்து தலையில் ஒரு 15 days வரி சஸ்டெயின் ஆகணுன்றதுக்காக ஒரு சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஃபுட்டில் கூட நம்ம நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறோம். ஈவன் நம்ம டைரெக்டாக எடுத்துக்கிற இன்டேக்கில் கூட நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத ஒரு சிப்ஸ் பேக்கெட் கூட அது வந்து அதோட டெக்ஸ்சர் மாறக்கூடாது, அது அந்த கிறிஸ்பினஸ்க்காக ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறதுலே ஆட் பண்ணும்போது நம்ம இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு 0.5 to 0.8 தான், அதுக்கு தாண்டி கிடையாது. ஸோ இதுக்குன்னு நம்ம லேப் சர்டிஃபிகேட் எடுத்திருக்கோம், இது ஹார்ம்ஃபுல் கிடையாது, இட்ஸ் சேஃப் டு யூஸ் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ தாராளமாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஹெர்பல் ஹேர்டே பற்றியும் நார்மல் ஹேர்டே பற்றியும் சொல்லியிருந்தீங்க, கெமிக்கல் தான் ஃபோக்கஸ் பண்ணீங்க, அதை பற்றி நிறைய பேசுனீங்க. இப்போ இந்த கெமிக்கல் வந்து உங்கள் ஹேர்டில் ஏன் கம்மியாக கலக்கிறீங்க, அவங்க ஹேர்டில் அதிகமாக கலக்கிறது என்ன காரணம்? மற்ற கார்பரேட் டை மற்ற ஹேர்டையில் வந்து ஏன் அதிகமாக ஆட் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் கம்மியாக, நல்ல ஒரு குவஸ்டின் தான் இது. எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் தான் சார், எல்லாமே வந்து மெயினாக எதுக்காக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், அமௌண்ட்டு மணி இதை ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக தான். அது எந்த அளவு ப்ளஸ் அண்ட் மைனஸ் போகுது. நான் இந்த இவ்வளோ இன்க்ரீடியண்ட் ஹேர்பலில் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நெல்லிக்காய்லேருந்து அவுரி மருதாணி இத்தனை இன்க்ரீடியண்ட் போட்டு பண்ணனா கண்டிப்பாக கார்ப்பரேட்டில் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு பொட்டிக்கடையில் கூட கிடைக்கணும். அந்த அளவு ஒரு ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அதுதான் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்தளவு பண்ண முடியுமா? அந்தளவு வந்து இப்போ எல்லா நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை வச்சு மட்டுமே பண்ண முடியுமான்னு கேட்டால் பெரிய கார்ப்பரேட்டால் பண்ண முடியாது. அவ்வளோ இன்க்ரீடியண்ட் வச்சு அவ்வளோ லாட்டாக பண்ண முடியும். நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப பெரிய லெவல்லாம் கிடையாது, ரொம்ப பெருசாக வந்து லார்ஜ் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்மளோட ஓன் யூஸ்க்காக பண்ணி பார்த்தோம், ஓகே நல்லா வருது ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லி. ஸோ இதை கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த 0.5 ingredient கூட, அது கூட நான் கெமிக்கல்னு சொல்ல போனால் ப்ரிசர்வேட்டிவ். ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஃபுட்டில் எப்படி ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறோங்களோ அந்த மாதிரி ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கலர் சேஞ்ச் ஆகாத இருக்கணுன்றதுக்காக தான். ஸோ நம்ம பண்ணுறது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்றதுனால நம்ம அந்தளவு பெரிய கெமிக்கல் அந்தளவுலாம் போட்டு நம்ம ஆட் பண்ணி நம்ம அவங்க ஏன்னா வந்து ஒரு நார்மலாக ஒரு மருதாணியை கூடமே நீங்கள் அரைச்சி வச்சுட்டு சும்மா கொஞ்ச நேரம் அம்மியில் அரைச்சி வச்சுட்டாலே அதோடய கலர் வந்து ஓவர் 1 or 2 hours சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு மருதாணி அரைச்சி அந்த கலர் மாறக்கூடாது. மெயினாக வந்து ஒரு டையின்னும் போது மோஸ்ட்லி ஹேர்பல் டை, நான் ஹேர்பல் டை சேல் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், அந்த கலர் மாறக்கூடாது. அந்த மாறாத இருக்கிறதுக்கே அவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க. அந்த ஏன்னா ஒரு காற்றோட ரியாக்ஷன் பண்ணிச்சுனாலே அதோடய கலர் இம்மிடியேட்டாக சேஞ்ச் ஆகிடும், அதுக்கு ஒரு கெமிக்கல். அதுக்கப்புறமும் இப்போ ஒரு மருதாணியாக இருக்கட்டும் அவரி ஒன்றோட ஒன்று சேரும்போது ஒரு கலர் மாறும், அதுக்கு மாறக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கெமிக்கல் ஆட் பண்ணி தான் 30 to 40% ஆட் பண்ணுறாங்க. அந்த அளவு பெரிய இது கிடையாது. ஸோ நம்ம ஸ்மால் லெவலில் இது பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம அவ்வளோ கெமிக்கல்ஸ்லாம் கிடையாது, எல்லாமே நம்ம டக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறோம், அப்படியே உடனே அரைக்கிறோம், உடனே பேக் பண்ணிடுறோம், டக் டக்குன்னு பேக் பண்ணிடுறோம். அந்த ப்ரிசர்வேட்டிவ்ன்றதுக்கு அந்த கலர் மாறாத இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு 0.5 to 0.8 அந்த லெவலில் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ஹேர்டை யூஸ் பண்ணுறதுனால மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன மேம்? பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்க சூஸ் பண்ணிட்டாங்க, டை ஆப்ஷன் இல்லை, டை தான் நம்ம ஆஃபீஸ்க்கு வயர்ஸாக இருப்பாங்க அந்த மாதிரி ரெகுலராக போகிற மாதிரி இருக்கும், டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெகுலராக அடிக்கணும். இது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன்லாம் கண்டிப்பாக இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஒரு பர்மனண்ட்டாக வந்து ஒரு மெலனின் வந்து மாற்றணுன்றது பாசிபிள் கிடையாது. டை அடிக்கணும் யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக நம்ம டை யூஸ் பண்ணலாம். நான் சொல்லி இந்த மாதிரி 0.5 to 0.8% தான். அதுக்கு என்ன இது பெனிஃபிட், நம்ம டை யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த அலர்ஜி காசிங்லாம் வராது, அலர்ஜி வராது. இந்த சில பேருக்கு வந்து இந்த ஐ ப்ராப்ளம்லாம் வரும், மோஸ்ட்லி இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்க அந்த டாக்டர்லாம் ப்ரிசர்வ் பண்ணி அனுப்புவாங்க நீங்கள் டை யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அந்த ஐ ப்ராப்ளமு இந்த எப்படி சொல்கிறது முகம் வந்து அப்படி ஸ்வெல் ஆகிறது, வீங்கி போகிறது, அலர்ஜி இரிட்டேஷன் ஆகிறது, சம்டைம்ஸ் இந்த மீசைக்கு தாடிக்கெல்லாம் அடிக்கும்போது கூட ஒரு மாதிரி எரிச்சல் புண்ணெல்லாம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவுமே இருக்காது.
ஓகேங்களா? அந்த மாதிரி என்ன நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன போட்டிருக்கோமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. சப்போஸ் யாருன்னா ஒரு ஒரு மேஜராக ஒரு ஒரு பியூட்டி ப்ராடக்ட்னாலே வந்து 100% வந்து சொல்ல முடியாது. பர்சனலாகவே ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு ஏதோ சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்றவங்க அவங்க அந்த மாதிரி பீப்புள் மட்டும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் சொல்லியிருக்கோமோ அதை நீங்கள் ஜஸ்ட் அதை கோத்ரூ பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே. மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஹேட்டாக யூஸ் பண்ணுற பொதுவாக மக்கள் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த முடி கொட்டுறது, ஹேர் ஃபால் பிரச்சனை ஏற்படும். ஸோ இது வந்து இந்த மாதிரி உங்கள் ஹேர் யூஸ் பண்ணனா உங்களுக்கு ஏற்படுற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக சார், நிறைய இப்போ ரீசெண்டாக ஒரு 10 days பிஃபோர் கூட நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார், ஃபஸ்ட்டு ஒரு ஹேர் டை யூஸ் பண்ணேன் ஓகே நல்லா இல்லை அப்படி சொல்லி வேற ஒன்று ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் வேற ஒன்று ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் ஃபைனலாக தெரிஞ்சது எனக்கு வந்து ஹேர் டையே ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி. ஃபைனலாக முடி வந்து ஃபுல்லாகவே கொட்டி போன பிறகு தான் தெரிஞ்சுது ஹேர் டையே நம்மளுக்கு ஒத்துக்கல, டையே நம்மளுக்கு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம லாஸ்ட் கண்டிஷன் போக வேணாம், நம்ம டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளம்லாம் வராது, ஹேர் ஃபால் ப்ராப்ளம். ஏன்னா மெயினாக வந்து நம்மளுக்கு ஹேர் பூஸ்டர் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ஷீக்காயாக இருக்கட்டும் நெல்லிக்காயாக இருக்கட்டும் மற்றபடி அவர் நிறைய இன்க்ரீடியன்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா அது எல்லாமே ஹேருக்கு வந்து ஸ்ட்ரென்தன் தான் கொடுக்க போகுது. ஸோ உங்களுக்கு அந்தளவு வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கெலாம் கண்டிப்பாக சான்ஸ் இந்த டை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வராது. நார்மல் ஹேர் டை யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுமா, இது யூஸ் பண்ணுற வேறு மெத்தட் இருக்குங்க? நார்மல் டை யூஸ் பண்ணுற மாதிரி தான் சார், இது நார்மலாக தேவையான அளவு ஒரு பவுலில் டை எடுத்துகிட்டு வித வெதன் தண்ணி ஊற்றி ஒரு 2 minutes அப்புறம் ஒரு 5 minutes அப்படியே வச்சுருங்க ஓகேங்களா. சம் யாருக்குனா ஒரு இச்சிங் இரிட்டேஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஒரு 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் அதில் ஒரு 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் அப்படியே விட்டுட்டு தலையில் வந்து ஒரு 1/2 hour அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக ப்ளைன் வாஷும் பண்ணிக்கலாம், இல்லைனா மைல்ட் ஷாம்பு எதனா அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா ஷாம்பு வாஷும் பண்ணிக்கலாம். ஒரு முறை நம்ம தலையில யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாள் இந்த கலர் நிற்கும் உங்களுக்கு? கலர் வந்து இருக்கும் ப்ரோ, டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து எல்லாருக்கும் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் ஃப்ரீக்வெண்ட் ஹேர் வாஷ் எடுப்பாங்க, தலை குளிச்சுட்டு டெய்லி தலை குளிப்பாங்க இல்லை அந்த மாதிரில. காமனாக வந்து வீக்லி 2 தடவை குளிக்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 15 நாள் நிற்கும், மந்த்லி 2x போட்டால் போதும். ஒரு சில பேருக்கு 1 month கூட சொல்கிறாங்க, ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹேர் டெக்ஸ்சர் இருக்க சொல்ல முடியாது. ஒரு சில பேர் 1 மாதம் கூட இருக்குன்றாங்க, ஒரு சில பேர் 15 நாள் மேலே இருக்குது மேடம் போதும் மந்த்லி 2x போட்டால் போதுன்றாங்க. பட் அஷூரண்ட்டாக நாங்கள் சொல்கிறது ஒரு 15 days இருக்கும். சரி மேடம், இந்த ஹேர் டே வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது? மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சார் ஓகேங்களா, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அந்த சைனஸ் இஷ்யூஸ் இருக்கவங்க நிறைய ரெகுலராக வந்து கோல்டு பிடிக்கும். ஸோ நம்ம எல்லாமே ஒரு ஒரு 1% தான் ஆட் பண்ணியிருக்கோம். அவரியாக இருக்கட்டும் மருதாணியாக இருக்கட்டும், சில பேருக்கு மருதாணி ஒத்துக்காது, சில பேருக்கு அவுரி ஒத்துக்காது, ஒரு சில இன்க்ரீடியன்ட் ஒருத்தர் நெல்லிக்காய் அந்த மாதிரி இல்லை. ஸோ இது எல்லாமே காமனாக தான் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராடக்ட் கமர்ஷியலாக வரணுன்ற போது எல்லாருக்குமே ஒத்துக்கணும் இது. ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒத்துக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். சைனஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சளி பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாருக்குமே இது ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எங்கள் ப்ராடக்ட்டில் வந்ததில்லை, இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கு நிறைய இது அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி வந்ததில்லை. எல்லாருமே காமனாகவே எல்லாருமே ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சரி மேடம், வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டையோட எக்ஸ்பைரி எத்தனை நாள் மேடம்? எக்ஸ்பைரி வந்து 1 year வரையும், இந்த சீலோடு இருந்துச்சு அப்படின்னா 1 year வரையும் வச்சுக்கலாம். ஒன்ஸ் இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க, இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 6 months. ஈவன் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டாலும் நல்லா ஒரு ஏர் டைட்டில் போட்டு இதை அப்படியே திரும்ப கூட சீல் பண்ணிவிட்டு இல்லைனா எதனா ஒரு ஏர் டைட்டில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா 1 year, ஓப்பன் பண்ணால் 6 months. ஒரு பேக்கெட் நான் பிரிச்சிட்டேன் அப்படின்னா எத்தனை முறை யூஸ் பண்ணலாம்? இந்த பேக் வந்து 100 gram பேக் சார் இது. ஒரு லேடியாக இருந்தால் மினிமம் வந்து ஒரு 4 to 5 times யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக 5 times. ஒரு ஜென்னாக இருந்தால் எக்ஸ்ட்ரா 1 time, டிபெண்ட்ஸ் அப்போ உங்களோட க்ரே ஹேர் நிறைய முடியை பொறுத்து இருக்குது. குறைஞ்சபட்சம் 4 இல்லை 5 தடவை யூஸ் பண்ணலாம். ஒரு தொழிலை எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? எல்லாருமே பண்ணலாம் சார் இது, ரொம்ப ஸ்மால் லெவல்லேருந்து கூட ஆரம்பிக்கலாம். இது இதை தான் மெயின் பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சாரி பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு லேடிஸை நான் சொல்கிறேன், இல்லைனா ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லா மளிகை கடையிலையும் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாக் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அவங்க கூட ஒரு ப்ராடக்டாக எடுத்துக்கலாம். ஒரு பத்து ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா கூட நம்மளோட ப்ராடக்ட்டையும் ஒன்று எடுத்துகிட்டோம். அதுக்கு தான் இந்த ஸ்மால் பேக்கிங் கூட நம்ம போட்டிருக்கோம்.
இது வந்து இதுவும் பண்ணலாம். இல்லை நான் சில பேர் கேட்பாங்க, மேம் நான் சூப்பர் மார்க்கெட்டில் பண்ணும்போது ஒரு ஸ்மால் பேக்கிங் கொடுத்து நான் ஆர்டர் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்கிறதுக்காக கூட நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஒரு 20 கிராம் பேக் மாதிரி இருக்குது. இது ஒன்லி ஃபார் ஹோல்சேலர்ஸ் மட்டும்தான், இந்த ரொம்ப லார்ஜ் குவான்டிட்டி எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இந்த லேடிஸும் வீட்டில் இருக்கிறவங்களும் வேறு ஒரு பிஸ்னஸோட சேர்த்து இதை ஆட் பண்ணியும் இதை பண்ணலாம். ஒரு ஒரு சாம்பிள் கொடுத்தா கூட ஓகே, எல்லாருமே கொடு. ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாற மாட்டாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதில் அந்த அளவு நம்ம அஷூரன்ஸாக சொல்கிறோம், கண்டிப்பாக நம்ம ப்ராடக்ட் பிடிக்கும். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் மெயினாக இதை பண்ணுறது மார்க்கெட்டிங் பர்சன் பண்ணலாம் சார். நிறைய கன்ஃபார்மாக வந்து இப்போ பெரிய ஹெர்பல் டைல வந்து பெரிய எப்படி சொல்கிறது காம்படிஷன் கிடையாது. மோஸ்ட்லி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நேம் ப்ராடக்ட் தான் இருக்குது, பெரிய லார்ஜ் ப்ராடக்ட் தான் இருக்குது. ஒரு ஸ்மால் லெவலில்னு பார்த்தோன்னா ரொம்ப காம்படிஷன் கிடையாது. ஸோ தாராளமாக இதை வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போகலாம். எல்லா ஷாப்லேயுமே இப்போ வச்சுருக்காங்க, டை இல்லாத ஷாப் சின்ன கடையிலேருந்து கூட இருக்குது. மெயினாக நான் சொல்கிறது வந்து இந்த மார்க்கெட்டிங் பர்சன் எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு எவ்வளோ ப்ராடக்ட் பண்ணாலும் இது ஒரு ஆடிங் ப்ராடக்டாக இது ஒன்று சேர்த்து பண்ணலாம். வீட்டில் இருக்க லேடிஸும் தாராளமாக டையின்றது வந்து எல்லா இடத்துலையுமே காமனாக கிடைக்கக்கூடியது. எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன ஒரு பெட்டி கடையில் கூட வந்து ஒரு டை இருக்கும். பட் ஹெர்பல் டை இருக்கா, நிறைய பேர் வந்து அந்த கூகுள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெர்பல் டை இருக்கா அப்படின்ட்டு, அது ஒரு கேள்விக்குறியான ஒரு கேள்வி தான் அது, ஹெர்பல் டை இருக்கா. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு புது இனோவேஷனாக எடுத்து பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரு சக்ஸஸாக தான் இருக்கும். இதனுடைய ஹோல்சேல் ரேட் என்ன, ரீட்டெயில் ரேட் என்ன? நான் இந்த பேக் சொல்கிறேன் சார், மோஸ்ட்லி இதான் கொடுத்துட்ருக்கோம். 100 கிராம் பேக் வந்து ரீட்டெயில் வந்து 350 ருபீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 ருபீஸ் பண்ணுறோம். பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்க 240 ருபீஸ் இருக்கும், அவங்க தாராளமாக 350 ருபீஸ் சேல் பண்ணிக்கலாம். இல்லை ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இதே 100 கிராம் தான், இதே தான் வேறு ஒன்றுமே இதே டை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட 675 ருபீஸ் சேல் பண்ணுறாங்க இதே டையை. இதை தாண்டி நிறைய கெமிக்கல் அவனே போட்டிருக்கான், நீங்கள் நிறைய பேர் அதை படித்து பார்க்கறது கிடையாது அதில் என்ன இன்க்ரீடியன்ட் சொல்லி, அதையும் தாண்டி 675 ருபாய் சேல் பண்ணுறாங்க. ஸோ இதை ரேட் வைஸ்னு பார்த்தா கன்ஃபார்மாக வந்து எல்லாருக்கும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். 350 ஒரு 5 times யூஸ் பண்ணிக்கலான்றது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ உங்களுக்கு 240 கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மார்ஜின் தான் இருக்கும். இந்த ஹெர்பல் ஹேர் டை பற்றி உங்களுக்கு ஃபர்தராக எந்த டவுட்டாக இருந்தாலும் என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் எனக்கு தாராளமாக வந்து ஃபோன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் ஒரு டீலர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு சிங்கிள் யூஸாக இருந்தாலும் சரி, ஒரு சிங்கிள் பேக் கூட நாங்கள் கொரியர் பண்ணுறோம். ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள், எங்கே வேணால் நீங்கள் கேட்டால் கொரியர் பண்ணி கொடுக்குறோம். என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணிங்களா, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிவிடுவேன். ஓகே பண்ணு சார், உங்களுக்கு வந்து இந்த ஹெர்பல் ஹேர் டே தேவைப்படுச்சுனா மறக்காமல் பார்த்தீங்கன்னா அங்கே மேடம் காண்டக்ட் நம்பர் வீட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வீட்டு தேவைக்கும் தேவைப்பட்டாலும் சரிங்க, இல்லை நீங்கள் தொழிலாக எடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரிங்க, மறக்காமல் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல பதிவில் வேறு ஒரு நல்ல வீட்டில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் வெளியே போகிறது உங்கள் நண்பன் பாய் ஃப்ரெண்ட் பாய்.